ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மண் பேசுகிறேன். ஆக்சுவலாக இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி என்ன சொல்கிறது, கரன்சி ட்ரேடிங்கில் வந்து ஒரு முக்கியமான ஒரு சின்ன டாபிக் பற்றி பேச போகிறோம். அதை வந்து மெயினாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இனிமேல் கரன்சி ஹெஜிங் பண்ணுறவங்க இது பண்ணுறவங்க இதை கொஞ்சம் கிளியராக பார்த்துட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இது அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான். அதுக்காக தான் நான் வந்து இதுக்கு தனியாக செப்பரேட்டாக போடுறேன் இந்த வீடியோவை. என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது ஒரு டெக்னிக் தான். ஆனால் இந்த டெக்னிக் வந்து பண்ணுறதுக்கு ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு 20-25% கிட்ட ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. பட் ஆனால் அதுக்காக ஒரு 2 மந்த்ஸ் வெயிட் பண்ணணும். ஒரு மந்த்துக்கு 10% மேலே ப்ராஃபிட் பண்ண முடியும். அதுக்கான ஒரு டெக்னிக்ஸ் தான். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் 7-10% வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன் கரன்சியில் வந்து 1 மந்த்துக்கு. பட் ஆனால் அது 7-10%ன்றது ரொம்ப கம்மியாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அது 10% மேலே எப்படி கொண்டு போகலாம், இல்லாட்டி 15-20% எப்படி கொண்டு போகலாம் சொல்லி பார்க்கும்போது, இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி பண்ணும்போது ஒரு 10%க்கு மேலேயே வந்து வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. பட் ஆனால் 20% வருமானம் எக்ஸாக்டாக தெரியல, அது பார்க்கணும். இனிமேல் தான் நான் ரியலில் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ட்ரேடை அந்த ட்ரேடு என்னன்றதை உங்களுக்கு டீட்டெயில் காட்டுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. ஆக்சுவலாக வந்து இதுதான் என்னோடய பொசிஷனு. இது என்னோடய பொசிஷன் காட்டுறது முன்னாடி நான் எந்த இடத்துல என்ட்ரு ஆனன்றது ஃபஸ்ட்டு காமிச்சிட்றேன். ஓகேங்களா, சாரி இது இல்லை, இது யா, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய. நான் வந்து ஆக்சுவலாக ஏப்ரல் மந்தில் வந்து என்ட்ரு ஆயிருக்கேன். ஏப்ரல் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நான் 10 கால் ஆப்ஷன் செல் பண்ணுறேன், 10 புட் ஆப்ஷன் செல் பண்ணுறேன். ஆனால் அதை நான் எப்படி செல் பண்ணுறேன்னா, 10 கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 74.5 கால் ஆப்ஷன் 0.52 இந்த இதில் தான் செல் பண்ணேன். 74 புட் ஆப்ஷன், 73.5 புட் ஆப்ஷன். ஓகேங்களா, இது 0.69 இருக்குது, 0.45 இருக்குது. இந்த ரெண்டுத்தையும் 5 லாட்டாக செல் பண்ணேன். ஸோ கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 1.404 வேல்யூக்கு நான் செல் பண்ணுறேன் கால் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 0.7, இதில் ஒரு 0.5 கிட்ட 1.35 கிட்ட செல் பண்ணுறேன். இது 1.4 கிட்ட 1.4 கிட்ட பண்ணுறேன். ஓகேங்களா யா, இது எதுக்கு நான் ஆக்சுவலாக வந்து செல் பண்ண இந்த மாதிரி ஒரு மெத்தடில் எதுக்காக செல் பண்ணுன்றதை இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஏன்னா அதே மாதிரி இந்த மாதம் மார்ச் சூஸ் பண்ணலாமே, இன்றைக்கி தேதி மார்ச் 3 தானே, இந்த மாதத்தே 25 நாள் இருந்தோம், ஒரு மாதம் ஃபுல்லாக இருக்குது, இந்த மாதம் செல் பண்ணாமல் ஏன் நெக்ஸ்ட் மந்தில் செல் பண்ணீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம், டவுட் இருக்கலாம். பட் ஆனால் நான் ஏன் அப்படி பண்ணேன் அப்படின்றத மெயினாக இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, வாங்க யா, இதுக்காக நான் மெயினாக பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய மெத்தட்ஸை வந்து நான் அவாய்ட் பண்ணுறது தான் மெயினாக பண்ணுறேன். இந்த ஒரு பெரிய கண்டில் எழுகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்தோட இதில் வந்து ஆப்ஷன்ஸில் வந்து வாலடைல் அதிகமாக இருக்கும், ப்ரீமியம் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் நெக்ஸ்ட் மந்தோட ப்ரீமியம் வந்து அந்தளவுக்கு ஹையர் ஆகாது, கம்மியாக தான் ஏறும். ஸோ அதனால தான் நான் வந்து நெக்ஸ்ட் மந்தோட சூஸ் பண்ணுறேன். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மெயினான ஒரு திங்கை நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன் என்னோடய என்ட்ரிக்கு எப்போவுமே. அது என்ன இதுன்னா, இப்போதைக்கு நான் என்ட்ரி ஆக போகிறேன் அப்படின்னா அப்போதைக்கு அட் த மணி ஸ்டேக் ப்ரைஸ் என்ன இருக்குன்ற சொல்லி பார்க்கணும். என்ன சொல்கிறது, அடுத்த மணினா ஏடிஎம் அடுத்த மணியில் வந்து எந்த ஸ்டேக் ப்ரைஸ், ஒரு நிமிஷம் சிஸ்டம் ஸ்லோவாக இருக்குது, ஒரு நிமிஷம், சாரி ஒரு சின்ன இடைஞ்சல் வந்துருச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த மந்தோடது நான் ஏன் சூஸ் பண்ணல அப்படின்றதுக்கு மெயின் காரணம் சொல்கிறேன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த மணியில் வந்து மெயினாக வந்து அவுட் ஆஃப் த மணியில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் காலம் புட் ஆப்ஷன் சரி கால் ஆப்ஷன் சரி இந்த ரெண்டுத்தையும் நான் வேல்யூவை கூட்டி பார்ப்பேன். எப்போவுமே இந்த ரெண்டு வேல்யூவும் கூட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எனக்கு என்ன சொல்கிறது 0.5 மேலே இருக்கணும். ஏன்னா 500 ருபீஸ்க்கு மேலே இருக்கணும். அப்போ நான் தான் ரெண்டுத்தையும் கூட்டினா 0.5 மேலே இருந்தால் தான் நான் அந்த இதில் வந்து என்ட்ரி கொடுப்பேன். 0.5 மேலே இல்லை அப்படின்னா ப்ரீமியம் வந்து கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி கம்மியான ப்ரீமியமில் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறது ரிஸ்க்கு, அதனால் நான் மோஸ்ட்லி பண்ண மாட்டேன். இதோட ப்ரீமியம் நீங்கள் செக் பண்ணுங்கள் தேர்டு காலமில், அவுட் ஆஃப் த மணியில் தேர்டு காலம் பார்த்தீங்கன்னா 72.5. ஓகேங்களா, அது 0.0875 ரவுண்டாக வந்து பார்த்திங்கன்னா 0.09 கூட வச்சுக்கோங்க, ஒன்று கூட வரல. ஓகேங்களா, 0.1 கூட இல்லை. இதில் வந்து ஒரு 0.3 இல்லை, 74 கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0.3, ரெண்டுத்தையும் கூட்டினா 0.4 தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் 0.5 சொன்னேன், பட் ஆனால் 0.67 6 இல்லை 7 மேலே இருந்தால் தான் என்ட்ரி ஆகிறது ஒரு நல்ல ட்ரேடிங்க்கு ஒரு நல்ல மெத்தடு, நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ட்ரு ஆகாமல் இருக்கிறது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால தான் வந்து நான் இந்த மந்தில் என்ட்ரு ஆகலை. நெக்ஸ்ட் மந்தில் ஏன் என்ட்ரானு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காட்டுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் மந்தில் பாருங்கள், அதே தான் 74 கால் ஆப்ஷன் வந்து பாருங்கள் 0.6875 இருக்குது, 69 வச்சுக்கோங்களேன், 0.7 வச்சுக்கோங்க ரவுண்டாக. இந்த பக்கம் புட் ஆப்ஷன் வந்து பாருங்கள் 0.17 இருக்குது,
0.17 0.67 எவ்வளோ ஆச்சு கிட்டத்தட்ட ரெண்டு இது கூட்டிங்கன்னா 0.85 கிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி 0.85 இருக்கா, ஓகே இந்த மாதிரி ஒரு டைம் வேல் இருக்கும்போது தான் நம்ம என்ட்ரு ஆகணும். ஆனால் ஒரு மந்த் எக்ஸ்ட்ரா இருக்கே அது நான் இது 85 அது 0.45 தானே, பாதி பாதி தானே இருக்குது, அதுலேயே நான் என்ட்ராகலாம்ல அப்படி சொல்லி கேட்கலாம். பட் ஆனால் அது அவங்களோட ஓன் ரிஸ்க் இருக்குது, இது பண்ணலாம். பட் ஆனால் நான் 1 மந்த் எக்ஸ்ட்ரா வெயிட் பண்ண ரெடியாக இருக்கேன். ஏன்னா ஒரு மாதத்துக்கு நான் 7% புக் பண்ணுறதோட 2 மாதம் வெயிட் பண்ணி அது 15-20% நான் புக் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெட்ரு. ஸோ நான் அதுவும் இல்லாமல் நான் பயப்படுத்தாமல் கொஞ்சம் வாலட்டைல ஈஸியாக நான் மேனேஜ் பண்ணலாம், இது பண்ணலாம். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி தான் எப்பவுமே சூஸ் பண்ணுவேன். இதில் தான் என்ட்ரு ஆனால் இதில் நான் ஏன் வந்து இந்த பர்டிகுலராக இந்த 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எதுக்கு சூஸ் பண்ணேன், கால் ஆப்ஷன் வந்து பாருங்கள் 74.5, புட் ஆப்ஷன் 74 and 73.5, ஓகேங்களா? கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் 73.5, ஓகே ஓகே புட் ஆப்ஷன் பாருங்கள் 73.5 0.45 இருக்குது, 74 0.67 இருக்குது, கால் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 74.5 ஓகேங்களா, 0.48 இருக்குது, ஓகேங்களா? இதை நான் ஏன் செல் பண்ணேன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இனிமேல் இன்னொரு ஒரு மாதம் 2 மாதத்தில் மேக்ஸிமம் 74.5 75 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இது நம்ம யூஎஸ் டாலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூம் ஒரு சடன் ஸ்பைக் வந்தது காரணமே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மேபி யூஎஸ் டாலர் வந்து அதோட டிமாண்ட் அதிகமாக இருக்கலாம் அப்படின்றனால பை எடுத்திருக்காங்க நிறைய பேர். ஸோ அதனால் வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கு மேலே ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 75 கிட்டே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும், 74.5 இல்லை 75 இருக்கிறதுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அது மாதிரி 74.5 வந்துச்சுன்னா எனக்கு கால் ஆப்ஷன் 0 ஆகிடும், புட் ஆப்ஷன் ரெண்டுமே வந்து 0 ஆகிடும், கரெக்டுங்களா? ரெண்டுமே வந்து 73.5 செல் பண்ணதும் 0 ஆகிடும், 74 இருந்ததும் 0 ஆகிடும். ஸோ புட் ஆப்ஷனில் மட்டும் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட்னா 1.1 ரூபீஸ் ஒரு லாட்டுக்கு, ஓகேங்களா? ஸோ 5 லாட்னா 5500 ரூபா கிட்டத்தட்ட டோட்டலாக ப்ராஃபிட் வரும். கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 0.48 இருக்குது, 0.5 கூட வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு 10 லாட்னா 5000 ரூபா, இதில் ஒரு 5000, அதில் ஒரு 5000 கிட்டத்தட்ட 10000 கிட்ட ப்ராஃபிட் எனக்கு கன்ஃபார்மாக இருக்குது. இல்லை 75 வந்துருச்சு மார்க்கெட்டு மேலே ஏறிச்சு அப்படின்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மணியில் போய்டும், அதோட வேல்யூ 0.5 தான் இருக்கும், நான் செல் பண்ணதே 0.5 தான். ஸோ அதனால் வந்து அதில் எனக்கு ப்ராஃபிட் வராமல் இருக்கும். பட் ஆனால் புட் ஆப்ஷனில் எனக்கு ஈஸியாக வந்து அந்த 5000 ப்ராஃபிட் கிடச்சிரும். நான் டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா 20,000 தான், 20-25,000 இருக்கும் அந்த 10 ஹெஜ்ஜுக்கு. 25,000 வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 5000ன்றது கிட்டத்தட்ட எவ்வளோ பர்சன்ட்டு உங்களுக்கு தெரியும், 25% கிட்ட 20%-25% அந்த ரிட்டர்ன் நல்ல ரிட்டர்ன் தானே. இதுக்கு நடுவில் நான் வந்து ஒவ்வொரு வீக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 10 லாட் நான் ஆட் பண்ணிட்டே போவேன். அது எப்போ ஆட் பண்ணுறத கண்டிப்பாக அன்னன்னைக்கு ஆட் பண்ணும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுவோம் வீடியோ, ஓகேங்களா? இந்த மாதிரி டாப்பிக்கில் இது மாதிரி ஏன் பண்ணுறேன், ஓகேங்களா? இது இப்படி பண்ணிட்டேனா இல்லை மார்க்கெட் வந்து 73.5 தான் நிற்க போகுது அப்படின்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா கால் ஆப்ஷன் 0 ஆகிடும், அதில் 5000 எனக்கு வச்சிடும். புட் ஆப்ஷன் 73.5 இருக்கா, அதுவும் வந்து 0.5 நான் செல் பண்ணியிருந்தேன், அதுவும் எனக்கு 0 ஆகிடும். ஸோ அதில் ஒரு 2500 ரூபா, கால் ஆப்ஷன் ஒரு 5000 ரூபா 7500 ரூபா ப்ராஃபிட்டு. 74 கால் ஆப்ஷன் இந்த மணிலேயே இருக்குது, அது 67 இருக்குது, அது 5 தான் மாறும். ஸோ அதில் ஒரு 0.17 இருக்குது, 0.17னா ஒரு லாட்டுக்கு 170 ரூபா. ஸோ 5 லாட்டுக்குன்னா கணக்கு முடியும் பாருங்கள், அது ஒரு 800 ரூபா கிட்ட கிடச்சிரும். ஸோ 800, இது ஒரு 5000, 5800, இதில் ஒரு 0.5னா 2500, 2500-3000, 8000 வச்சுக்கோங்களேன், 7000-8000 கிடச்சிரும். ஸோ 7000-8000 கிடச்சது கீழே இருக்குது அப்படின்னா 7000-8000 எனக்கு கிடச்சிரும். ஸோ பிரச்சனையே கிடையாது, எனக்கு ஃபுல்லாக ப்ராஃபிட் தான் வந்து நிற்கும். எப்போ இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இதில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஹையராக இருக்கும். பட் ஆனால் இதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். மார்க்கெட் என்ன தான் ஸ்பைக் ஆனாலும் சரி, பெருசாக வந்து கரன்சி மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இருக்கே இருக்காது. ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறவங்க இது பண்ணுறவங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கரன்சி மார்க்கெட்டில் வந்து செல்லிங் ஹெட்ஜிங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ரியலாக போய் நம்ம இந்த மார்க்கெட்டில் போய் பண்ணலாம், நம்மளோட நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் போய் பண்ணலாம் பயப்படாமல். அதுக்கு தான் வந்து இதில் நான் சொல்கிறது மெயினாக, கரன்சி மார்க்கெட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கரன்சி USDINR வந்து நீங்கள் செல்லிங்கில் ஹெட்ஜ் பண்ணி பார்த்தனாலும் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு லாட்டுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுறது உங்களுக்கு தெரியும். எல்லாமே நான் ஆல்ரெடி போன வீடியோஸ் எல்லாத்தையும் சொல்கிறேன், அதுக்கு பிளேலிஸ்ட் தனியாகவே போட்டிருக்கேன், அதில் போய் பார்த்தீங்கன்னா கரன்சியோட பிளேலிஸ்ட்னு ஒன்று இருக்குது, அதே பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவிலும் க்ளியராக கொடுத்துருப்பேன். ஸோ அதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரியலில் வந்து பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்காது, வெயிட் பண்ணணும்னு ஒரு இன்டென்ஷன் இருக்கும், ஈஸியாக இருக்கும். அதனால தான் கரன்சிலேயும் நல்லா ப்ராஃபிட் வருது, யாருக்கு தெரியும்? வர ஆகஸ்ட்லேருந்து ஃபுல் மார்ஜின் இருந்தால் தான் வந்து ட்ரேடிங் எடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க நம்ம செபி ரூல்ஸில், ஆஷியல் தெரியுதோ. இப்போ வந்து இந்த 1st இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு பாதி. ஸோ வர செப்டம்பர் ஆகஸ்ட்லேருந்து ஃபுல்லாக வரணுன்ட்டாங்க. அது மாதிரி ஃபுல்லாக இருக்கும்போது நான் பேங்க் நிஃப்டி நிஃப்டியை விட்டுட்டு மேபி ஒன்லி கரன்சியில் மட்டுமே பண்ணிடலாம், 20-25% மேலே ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நான் இப்போ தான் அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ண வரேன், இன்னொரு 6 மாதம் எனக்கு டைம் இருக்குது தாராளமாக. ஸோ அதோட நான் அதோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இது பண்ணுறேன்னா இப்போதைக்கு மினிமம் எனக்கு 10% கன்ஃபார்மாக ப்ராஃபிட் பண்ணுவேன். பட் ஆனால் நான் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில்
எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 17-25% கிட்ட நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறதுனால அந்த ரேஞ்சுக்கு இதை கொண்டு போய்ட்டு அப்படின்னா நான் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பண்ணுறதை நான் அவாய்ட் பண்ணிட்டு ஒன்லி கரன்சி மட்டுமே பண்ணுறேன். ஏன்னா கரன்சியில் யூஎஸ்டினால் நல்லா வால்யூம் இருக்குது, அதுவும் பயப்படுத்தவில்லை, ஃப்ரீயாக இருக்கலாம், வார வாரம் நம்மளோட பொசிஷன்ஸ் ஆட் பண்ணிட்டே போகலாம், இன்ட்ராடேல பண்ணி இதே தான் பார்த்துட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நிறையா அட்வான்டேஜஸ் நிறையா இருக்குது. பட் ஆனால் ஒரு நடுநடுவில் ப்ராஃபிட் புக் பண்ணுறது கஷ்டம். ஒன் டைமாக வந்து ஒரு 2 weeks இல்லை 3 weeks கழிச்சு தான் மொத்தமாக ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். தவிர நடுநடுவில் ப்ராஃபிட் புக் பண்ணுறது பாசிபிலிட்டி இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் கரன்சியில் பொசிஷனில் கொண்டு போன பொறுமையாக கொண்டு போனால் நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ அதை தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இந்த வீடியோ எப்படின்னு. ஓகேங்களா, இதுதான் நான் என்னோட பொசிஷன் எடுத்திருக்கேன், இதான் ரீசனு. இதுக்கு மேலே மார்க்கெட் மூவ்மெண்ட் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இன்னொரு 10 லாட் ஆட் பண்ணுவேன். அடுத்த வாரம் மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு அடுத்த ஒரு 10-10 ஹெஜ் ஆட் பண்ணுவேன். அது எதில் எதுன்னா அந்தந்த மார்க்கெட் மூவ்மெண்ட் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணும்போது நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகேங்களா, நீங்களும் பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்ஷன் ஹெஜிங்கில் யாரெல்லாம் செல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா, இது பண்ணுறீங்களோ முதல்ல கரன்சியில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஆப்ஷன் செல்லிங் பண்ணலான் இருக்கேன் பட் ஆனால் அது எப்படி பண்ணுறது, ரிஸ்காக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க வந்து இதில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா பேப்பர் ட்ரேடோ இல்லாட்டி இதில் பண்ணுறதோ சிஸ்டமில் ஆப்ஸ்ட்ரா அதுலாம் இருக்குது, இந்த மாதிரி ட்ரேடில் இருக்கிறத விட இது மாதிரி ரியலில் கம்மியான காசு போட்டு பண்ணும்போது நமக்கு அந்த ஃபியர்னு வந்து ஈஸியாக நம்ம இதுலேருந்து நம்ம அதை விட்டு வெளியே வருவோம், நமக்கு அந்த டெக்னிக்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ரியலில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.